ஜெம்டி நேயர்களே, இப்போது நாம் பார்க்கப் போவது நான் மிருகமாய் மாற படத்தின் திரை விமர்சனம். கொலை, கொல்ல, ஏமாற்றம், இல்ல உயிரோட எரிச்சு, இல்ல இல்ல கொதச்சு கொதிக்கிற எண்ணெயில தூக்கி போட்டு வெட்டி கொதச்சு எரிச்சு. நான் மிருகமாய் மாற படத்தில் சசிகுமார், ஹரிப்பிரியா மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் சத்ய சிவா. நான் மிருகமாய் மாற படத்தின் கதை என்ன? ஒரு மனிதன் கொலைகாரன் ஆகிறான் என்று சொன்னால் அதற்கு காரணம் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும்தான். தான் உண்டு தன் வேலையுண்டு என்று இருக்கிற சசிகுமாரை ஒரு கொலை அவருடைய வாழ்க்கையே தடம் புரளச் செய்கிறது, தடுமாறி போக வைக்கிறது, அவரை கோபக்காரனாக்குகிறது, மிருகமாக்குகிறது. சசிகுமார் இந்த படத்தில் கதாநாயகன் நடிச்சிருக்காரு. எப்போவுமே சசிகுமார் அதிகமாக நடிக்க மாட்டார், ஏன்னா அவருக்கு நடிக்க தெரியாது. தாடி வைத்து கொண்டு இருப்பதால் அந்த முகத்தினுடைய முகபாவனைகளையும் அதிகமாக அவர் வித்தியாசப்படுத்தி காட்ட முடியாது. அதுமாரி மாடுலேஷனும் ஒரே மாதிரி நம்ம பாக்யராஜ் சார் மாதிரி டைலாக் பேசுவார். இதில் சசிகுமாருடைய வித்தியாசம் என்னவென்று சொன்னால், இதுவரை கண்ணாடி போடாமல் நடித்த சசிகுமார் இந்த படத்தில் கண்ணாடி போட்டிருக்காரு. பார்ப்பதற்கு கே பாக்யராஜ் சார் மாதிரி இருக்கணும் என்று அவர் நினைத்திருக்கிறார், ஆனால் அது அல்ல. ஆரம்பத்தில் சவுண்ட் இன்ஜினியராக வேலை செய்கிறாரு. சினிமா ஸ்டூடியோவில் சவுண்ட் இன்ஜினியராக வேலை செய்கிறார் சசிகுமார். முதல் காட்சியோடு அவர் வேலைக்கு போவதை நிறுத்தி விட்டார். காரணம், ஒரு அவசரமாக ஒரு செய்தி வருது, இந்த மாதிரி உங்கள் தம்பி ஃபோன் பண்ணுறாரு. தம்பி ஃபோன் பண்ண இடத்துல இந்த மாதிரி, நான் என்னடா காரு டெலிவரி எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னால் இது வரைக்கும் வரல, என்னாச்சுன்னு கேட்டது இல்லைண்ணே, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, நான் இப்போ தான் எடுக்க போகிறேங்கிறாரு. அதுக்குள்ளே அவர் ஒரு இக்கட்டான சூழ்நிலை மாட்டிக்கிட்டது ஃபோனில் தவறுது, என்னடா என்ன ஆச்சுன்னா அதுக்குள்ளே கட் ஆகுது. ஏனென்றால் அவருடைய தம்பி ஒரு சிக்கலான சூழ்நிலையை பார்த்து விடுவார். எப்படின்னா, ஒரு பெரிய தொழிலதிபர் வாக்கிங் போன இடத்துல அவரை கார்னர் பண்ணிடுவாங்க. அதாவது இன்றைக்கி அவரை தீர்த்து கட்டுறது அப்படின்று முடிவெடுத்துடுவார்கள். ஒரு நாலு பேர், ஆறு பேர், ரெண்டு மோட்டார் சைக்கிளில் வந்து ஆறு பேர் ரெண்டு மோட்டார் சைக்கிளில் வந்து அவரை ஒரு வெட்டு வெட்டுவாங்க. வெட்டினவுடனே அவர் எஸ்கேப் ஆயிடுவார். எஸ்கேப் ஆகி ஓடி போய் சசிகுமாரோடைய தம்பி மோட்டார் சைக்கிளில் ஏறிடுவார். ஆனாலும் தொடர்ந்து போகணுவானுங்க. ஆனால் அவருக்கு அவருக்குள்ளே வீட்டில் இறக்கி விட்டு அவன் போயிடுவான். சசிகுமார் தம்பி, சசிகுமார் தம்பி அந்த ரவுடிகள் துரத்தி போய் எங்கடா இறக்கி விட்ட சொல்லு அப்படின்னு கேட்டால், ஏன்டா பம்பு சண்டைக்கு போய் ஒருத்தனை கொல்றதாண்டா உங்கள் வேலை அப்படின்னு அவர் நியாயம் பேசுவார். நியாயம் பேசினவுடனே அந்த ஆறு ரவுடிகளும் சசிகுமார் தம்பியை போட்டுருவானுங்க. ஆனால் இந்த பழிவாங்கலுக்கு காரணம் என்னங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் சசிகுமாரோட வேலை. பத்திரிகையில் நமோ நாராயணன் தன்னுடைய அண்ணன் மறைவுக்கு அஞ்சலி செலுத்தியிருப்பார். அதாவது யார், அந்த தொழிலபதியுடைய தம்பி தான் நமோ நாராயணன். இதுக்கிடையில் ஒரு தனி ட்ராக்கு, கூலிப்படை, கொலை கூலிப்படையை காட்டுவாங்க. அதில் வந்து இளைஞர்கள் பலர் கஞ்சாவுக்காகவும் போதைக்காகவும் பிரியாணிக்காகவும் கொலை பண்ணுறது அவர் தெரிய வந்தது. உடனே கூலிப்படத்திடம் அறிவுறுத்துவார், அட முட்டா பசங்களா, கஞ்சாவுக்கும் பிரியாணிக்கும் கொலை பண்ணாதீங்கடா, பணம் பாருங்கடா, பணம் சம்பாதிங்க, நீங்கள் பணம் சம்பாதிக்கணும்னா என்கிட்ட வந்து சேரு. அந்த கூலிப்படை தலைவனிடம் சேர்ந்த ஆறு பேரும் ரவுடித்தனம் பண்ணுறாங்க. சசிகுமார் மனைவியை போட்டு தள்ளுறாங்க, சசிகுமார் இப்போ குழந்தையை போட்டு தள்ளுறாங்க. சும்மா இருப்பாரா சசிகுமார், அவர் எதிர்த்து போய் ஒரு அவரும் ஒரு ஆறு வேளை வெட்டுறாரு. யார், தன் தம்பியை கொலை செய்தவர்களை பழி வாங்குறாரு. ஆனால் இதுக்கெல்லாம் யார் சூத்திரதாரிங்கிறத யோசிக்கும் போது வழக்கம் போல் சஸ்பென்ஸு வருது, அவ்வளோதான். படம் இந்த திரைக்கதையில் விறுவிறுப்பு இல்லை, எனவே படம் லேகாக இருக்குது, அதாவது போர் அடிக்கிறது, ஜவ்வாக எழுக்கிறது என்பது தான் உண்மை. இந்த படத்தில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஹரிப்பிரியா கதாநாயகன் அடித்திருக்கிறார். பாவம், அவருக்கு வந்து மூக்கு ஒழுக அழுகிறது தான் வேலை, மற்றபடி அவருக்கு நடிப்பதற்கு வாய்ப்பே இல்லை, சீனும் இல்லை. ஏன்னா படத்தில் வந்து சசிகுமார் தான் மேஜர் போர்ஷன். அதேமாதிரி சங்கராபுரணம் நடிகை இந்த படத்தில் அம்மாவை நடிச்சிருக்காரு, அவரும் விடாமல் அழுகிறாரு, அழுது ஐயோ ஐயோன்னு கத்துறாரு, அவ்வளோதான். இது வந்து ஒரு மர்டர் மிஸ்ட்ரி என்பதற்கு பதிலாக
என்ன சொல்கிறது விரும்பு, ஏன்னா ஏற்கனவே நிறைய படங்களில் பார்த்து பார்த்து புளித்து போன காட்சிகள், அருமையான கொலைகள், இதுதான் மறுபடி மறுபடி படத்தில் வருது. இந்த படத்தில் ஒரு ஆறுதலான விஷயம் ஜிப்ரானுடைய இசை. ஜிப்ரானுடைய இசையில் பாடல்கள் மிகவும் அருமையாக இருக்கிறது. அது சோகப்பாட்டாலும் சரி, கொஞ்சம் லவ்வபிள் டியூட்டானாலும் சரி, நல்லா இருக்குது. ஜிப்ரானுடைய இசை படத்தில் கேட்கும்படியாக இருக்குது, ரசிக்கும்படியாக இருக்குது. இந்த படத்தில் குறிப்பிட்டு பாராட்ட வேண்டும் என்று சொன்னால் அது இசையமைப்பாளர் ஜிப்ரான் மட்டுமே. ஒளிப்பதிவாளர் தன்னுடைய பங்குக்கு சரி அப்படின்னு ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். ஆகா ஓஹோ என்று இல்லாவிட்டாலும் மட்டம் என்று சொல்ல முடியாது ஒளிப்பதிவு. கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் சத்யசிவா. இதற்கு முன்னால் அவர் இயக்கிய படங்கள் வித்தியாசமான கதைகளை, இதுவரை தர சினிமாவில் சொல்லப்படாத கதைகளை எடுத்தார். படம் கொஞ்சம் சுமாராக இருந்துச்சு, ஓடிச்சு. இந்த படம் ஏற்கனவே நிறைய பேர் இப்போ திரையில் வந்த கதைகளை வாந்தி எடுத்த மாதிரி சத்யசிவா பண்ணியிருக்காரு. படம் ரொம்ப போரடிக்குது, பொறுமையை சோதிக்குது. குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன், ஆனால் குரங்கிலிருந்து பிறந்த மனிதனை மறுபடியும் மிருகமாக்கியிருக்கிறார். மனிதன் தெய்வமாகலாம், மனிதன் மிருகமானால் என்ன அர்த்தம், ஏன் மிருகமாகணும், அதை கொஞ்சம் ஒரு நிமிஷம்தான் அந்த கோபம் எல்லாம், அந்த கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டான்னா மனுஷனாக இருப்பாங்கிறதான் கதை. ஆனால் சரியாக சொல்லவில்லையோ அப்படிங்கிறதான் தெரியுது. படத்தை பார்க்கும்போது ஒரே அருவா விட்டு, அது கூலிப்படையிலும் அருவா விட்டு, சசிகுமாரும் அருவா விட்டு, எல்லாம் ஒரே ரத்தம் ரணகலமாக இருக்குது படம். மிருகமாய் மாற குடும்பத்தோடு பார்க்கணுமா இல்லையா, குடும்பத்தோடு பார்த்தா என்ன. அதேமாதிரி ஏ படங்கிறதுனால கொஞ்சம் ஆபாச அறிவிப்பான கெட்ட வார்த்தைகள்லாம் படத்தில் உபயோகப்படுத்தியிருக்காங்க, அது தேவையா என்பதையும் பரிசீலிக்க வேண்டும். என்ன தான் ஏ படமாக இருந்தாலும் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது, அப்போது குடும்பமாக வருவாங்க. குடும்பமாக வரும்போது மாமனார் மாமியார் அத்தை அக்கா தங்கச்சி எல்லோரும் வருவாங்க, அவங்கெல்லாம் முகசுகளை சுழிக்கிற அளவுக்கு படத்தில் ரத்த ரணகலமாக இருக்கிறது உண்மை தான். குடும்பத்தோடு பார்த்தோம்னாக்கா ஏண்டா இந்த படத்துக்கு வந்தோம் அப்படின்னு நொந்துருவீங்க, அதான் உண்மை. படம் பார்க்குற எல்லோரும் படத்தை பார்த்துட்டு மிருகமாக மாறிடுவாங்க, நம்ம சத்யசிவா கட்டிச்சு கோரிடுவாங்கங்கிற மாதிரி படம் பார்த்துட்டு வரவங்க முகத்தில் தெரிஞ்சுது. ஏன் எதுக்கு படம் எடுக்கணும், படம் எடுப்ப நோக்கம் என்ன, படத்துக்கு எதுக்கு சினிமாவுக்கு சினிமாவுக்கு தியேட்டருக்கு எதுக்கு வராங்கங்கிற அடிப்படை காரணம் கூட தெரியாமல் சத்யசிவா இப்படி ஒரு படத்தை எடுத்துருக்காருங்கும்போது மனவேதனையாக தான் இருக்குது. இப்படிப்பட்ட படங்களை எடுத்துகிட்டு படம் ஓடலைன்னு சொன்னால் என்ன அர்த்தம், நல்ல படங்களை எடுங்க, தரமான படங்களை எடுங்க, நிச்சயமாக ஜனங்கள் வரவேற்பு கொடுப்பாங்க. இப்படி ஒரு மொக்க படத்தை எடுத்தேன்னா யாரும் தியேட்டருக்கு வரமாட்டாங்க. பிறகு தியேட்டருக்கு வரல, தியேட்டர் ரசி தியேட்டரில் ஷோ மூணு நாள் போட்டிருந்தது ஒரே ஷோவில் எடுத்துட்டாங்கன்னு குறைஞ்சி பேசுகிறதுல என்ன அர்த்தம். நீங்கள் நல்ல படம் எடுத்தால் மக்கள் ஜனத்து பார்க்க வருவாங்க, நீங்கள் மட்டமான படத்தை எடுத்துட்டால் எப்படி தியேட்டருக்கு வருவாங்க. நான் மிருகமாய் மாற மொக்கையோ மொக்க பயல்வான் பயாஸ்கோப் வழங்கும் மதிப்பெண் நான் மிருகமாய் மாற படத்துக்கு 121. மீண்டும் சந்திப்போம், வாழ்க வளமுடன்.